யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அவனை நோக்கி, நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கினது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே. எத்தனை பேருக்கு புரியுது? போதும், வாயை திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க எப்படி ஆண்டவர் குணமாக்குறார். ஒருத்தன் ரொம்ப வேதனையோடு கலக்கத்தோடு கவலையோடு இயேசுவின் பாதத்தில் போய் நின்று கண்ணீர் வடித்து விண்ணப்பம் செய்கிறான். என் குமாரன் பிரச்சனைக்குள்ள இருக்கிறான், வியாதிக்குள்ள இருக்கிறான், ஜுரத்தில் இருக்கிறான். ஆனா அந்த நேரத்தில் பாருங்க, அந்த மனுஷன் இயேசுடைய வார்த்தையை நம்பி போனான். இயேசு என்ன சொன்னாரு? அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். கரங்களை உயர்த்தி வைராக்கியத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். என் அன்பு மகனே மகளே, இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை அவன் நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நீங்கள் நம்பி, என்னுடைய வார்த்தையை நம்பி இங்க போறீங்க. எனக்கு நான் பேசுற வார்த்தை யாருடைய வார்த்தை? வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. வானமும் பூமியும் அழிந்து போகும், தீர்க்க தரிசனங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் அறிந்து போகும். இந்த வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது, இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே என்னை நம்பி பேசின இயேசுவின் வார்த்தையை நம்பி கேட்டு சர்ச்சை விட்டு வெளியே போகப்படுது. கர்த்தர் உனக்கான அதே மணி நேரத்தில் நான் பேசின இந்த நிமிஷத்தில் இந்த 10:40 கர்த்தர் பலத்த அற்புதத்தை செய்ய போகிறார், பயங்கரமான காரியத்தை நடப்பிக்க போகிறார். பரலோகத்தில் எழுதி வைத்து அதை தூதர்களிடத்தில் கொடுத்து அனுப்பி உனக்கான ஜெயத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்க போகிறார். உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. அவரால் மட்டும்தான் முடியும்.